வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. ஸோ ஒரு வருஷமாக வச்சு வீடியோ போட்டு நான் போன நியூ இயர் வந்து நியூ இயர் ஸ்பெஷல்னு சொல்லி க்ரீட்டிங்ஸ் போட்டேன். ஸோ க்ரீட்டிங் கார்டு எப்படி மேக் பண்ணுறேன்னு போட்டேன். 2021 நியூ இயர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இல்லை, ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2022 நியூ இயரு. ஸோ புதுசாக எதை பண்ணலாமே, நம்ம சேனலையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சேனல் இருக்கிறதே மறந்துட்டேன் ஒரு வருஷமாக. ஸோ அதனால் வீடியோவே எப்போ போடுறதே மறந்துட்டேன். ஸோ இந்த நியூ இயர் வந்து அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, போன நியூ இயர் ஏதோ பண்ண மாதிரி இருக்கே, ஆ அப்போ தான் வீடியோ போட்டால் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சேனலே அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே இத்தனை நாள் வந்துச்சு தூசி தட்டி சேனல் தொங்கி வச்சிடலாம் தான். இப்போ நான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன மேக் பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் மீன் வளர்த்திங்க, பேட்டா ஃபிஷ், கப்பி ஃபிஷ், கப்பிஸ் எல்லாம் நிறையா போட்டு வளர்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு ஃபிஷ் டேங்க் தான் எனக்கு செய்ய போகிறோம், ரொம்ப அழகாக செய்ய போகிறோம். ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வீடியோ இது செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன தேவைனா வந்து உங்கள் வீட்டில் இருக்க மண்ணை எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பெட்ரோல் வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் வேணும். ஸோ அந்த பாட்டில் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் பக்கத்தில் வந்து நிறையா அந்த மாதிரி கடக்கும். ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் த்ரெட்டு, அப்புறம் வந்து தீப்பெட்டி. ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட் மோஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக இருக்க வேணான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் என்னென்னா, நீ வந்து பாட்டில் கொஞ்சம் அகலம் எடுத்துக்கோங்க. ஓகே அகலமாகவும் ஹைட்டாகவும் எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூலை வந்து கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த பாட்டிலில் 3 சுற்று 4 சுற்று வர அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ டக்குன்னு வந்து மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ மண்ணை எடுத்து ஊற்றிட்டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூலை வந்து நல்லா நம்ம முக்கிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் 3 சுற்று 4 சுற்று வர அளவுக்கு வந்து நம்ம வந்து கயிறு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் நல்லா முக்கிக்கிறேன். ஓகே நெருப்பு பற்ற வச்சு நம்ம வந்து சுற்றிலும் இப்படி இப்படி சுற்றிக்கணும், நல்லா ஃபோர்ஸாக சுற்றிக்கணும். ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் மோஷன் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் வந்து மேல் ஆப்பில் பிடிச்சிக்கிட்டு சுற்றணும், அப்போ தான் வந்து நல்லா இதாகும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்குள்ளே பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னென்னா நினச்சேன்னா, இது வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா நிறைய நெருப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து உடஞ்சிரும், உடஞ்சி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அப்படி உழுவலனா தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி முக்கணும், இப்படி முக்கணுங்கன்னா விழுந்துடும். நான் வீட்டுக்குள்ளே தண்ணி இல்லாதனால் நான் அதை உழுவுற கேப்சர் பண்ண முடியல, அதனால் எப்படி மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக வந்துடும். ஓகே இப்போ இந்த மாதிரி வந்தோடனையும் நான் வந்து ஏற்கனவே இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த செஞ்சு வச்சதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருக்கேன்ல. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பெப்பிள்ஸ் போட்டு, பெப்பிள்ஸ் என்ன கம்மியாக இருக்குது, மீன் என்கிட்ட இல்லை. ஸோ மீன் வந்து நான் என்ன மீன் கம்மியாக இருந்தால் வரும் கருத்து கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரியல டிஸ்லைக் பண்ணுங்க. ஓகே பாத்ரூம் அது தமிழ் பாய்.